ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதாவது இருப்பிடச் சான்றிதழ் நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல க்ரோம் ப்ரௌசர் இருந்ததுன்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இ சேவை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கும். அதில் முதல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, TNEGA அப்படின்னு போட்டிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இதில் துறை உள்நுழைவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது இல்லாமல் பயனாளர் உள்நுழைவுன்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கும். இதில் பயனாளர் உள்நுழைவு அப்படின்ற இடத்துல அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து உங்களோட லாகின் ஐடி, உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த பாஸ்வேர்டை லாகின் ஐடி போட்டு கேப்சாவை என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லைனா நியூ யூசர் கொடுத்துட்டு அதில் ஒரு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் நேமு, உங்கள் ஆதார் நம்பரு, ஃபோன் நம்பரு, உங்கள் டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி உங்களுக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்டு என்ன கொடுக்கணுமோ அதையும் சேர்த்து நீங்கள் இதில் என்டர் பண்ணி சைன்அப் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களோட பாஸ்வேர்டு வந்து மறந்துடுச்சுன்னா லாகின் வியா மொபைல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து உங்கள் எந்த நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கொடுத்து லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டிங்கன்னா அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் இருக்கும். டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அந்த மாதிரி ஒரு 10 விதமான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் உங்களுக்கு வந்து சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன், அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் 60 ரூபா இருக்கும். அது வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் கூகுள் பே வச்சுருந்தாலும் இந்த 60 ரூபாயை நீங்கள் வந்து உங்கள் கூகுள் பே மூலமாக பே பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோ, ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபு, பர்த் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும். அது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ரெஜிஸ்டர் கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸ்ஸு எல்லாமே, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கான கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு கேன் நம்பர் தெரியலன்னா உங்களோட அப்ளிகேன்ட் நேமையும் உங்கள் ஃபாதர் நேமையும் டைப் பண்ணிங்கன்னா கீழே அந்த நேமில் என்னென்ன கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கோ எல்லாமே வந்து கீழே லிஸ்ட் அவுட் ஆகிடும். அதில் உங்களோட மொபைல் நம்பர் எதில் லிங்க் ஆகிருக்கோ கீழே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய நேமையும் எங்கள் அப்பாவோட நேமையும் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா 3 இது லிஸ்ட் அவுட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3rd ஆப்ஷனில் இருக்கிறது தான் என்னோடய மொபைலுக்கு வந்து லிங்க் ஆகிருக்கு. ஸோ நான் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை நான் ஃபில்அப் பண்ணிக்கணும். அடுத்தது என்னோட ஆதார் கார்டில் இருக்க என்னோடய ஆதார் நம்பரையும் ஃபில்அப் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தோன்னா எந்த நம்பரில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அதை வந்து நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து அந்த ஓடிபியை நீங்கள் திரும்பி என்டர் பண்ணணும். உங்களோட ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த இடத்துல தான் இருக்கீங்களா இல்லை புதுசாக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்கும். பை பர்த்துன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, இனி அட்ரஸ் ப்ரூஃபு, இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ரேஷன் கார்டு கொடுத்துக்கலாம், உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அதுக்கு பதிலாக நீங்கள் ரேஷன் கார்டு கொடுத்துக்கலாம், அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். அது வந்து கீழேயே இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் உங்களோட சைனை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அட்ரஸ் ப்ரூஃப், எனி அட்ரஸ் ப்ரூஃப் நான் கொடுக்குறேன்.
அதில் அட்ரஸோட அந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்கான நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணிக்கணும். இல்லைனா அட்ரஸ் ப்ரூஃப்னே அந்த டாக்குமெண்ட் நம்பரில் அட்ரஸ் ப்ரூஃப்னே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸ் எங்கே இருக்கோ அதை வந்து சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒரு ஒரு ஃபைலும் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா ஃபைலுமே பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து 1, 2, 3 லிஸ்ட் அவுட் ஆகணும். அப்படி லிஸ்ட் அவுட் ஆனிச்சுனா மட்டும்தான் உங்கள் ஃபைல் வந்து அப்லோட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லைனா உங்களோட ஃபைல் வந்து ஏதோ சம்திங் எரர்னால அப்லோட் ஆகலைன்னு அர்த்தம். இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 200 KB தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கணும். இதில் உங்களோட சைன் வச்சு அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்தது மேக் பேமெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து யூபிஐ தான் கொடுத்துருக்கேன். யூபிஐ செலக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க. கூகுள் பேல பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் யூபிஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட யூபிஐ ஐடி என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேக் பேமெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் கூகுள் பே எதில் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைலுக்கு வந்து ஒரு விண்டோ வரும். அந்த விண்டோவில் வந்து 60 rupees பே பண்ணுற மாதிரி சொல்லி காட்டும். அதை வந்து நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து உங்களோட யூபிஐ ஐடி கொடுத்து ப்ரொசீட் பண்ணி நீங்கள் அந்த 60 rupees பே பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் விண்டோ வரும். அடுத்தது உங்களோட பேமெண்ட்டுக்கான ரிசிப்டை வந்து நீங்கள் இந்த போர்ட்டல்லையே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிசிப்ட் பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிசிப்ட் வந்து பிரிண்ட் ஆகிடும். அடுத்த 1 or 2 பார்த்தீங்கன்னா உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்கள் ஊரில் இருக்க உங்கள் விஏஓ கைக்கு வந்துடும். நீங்கள் போய்ட்டு வாங்கிக்கலாம்.